மகா வாழ்க்கையில விளையாடணும்னு நினைச்சிய, அதை பார்த்துக்கிட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன். பாத்துக்கங்க, மகா வாழ்க்கை நல்லா இருக்கணும்காண்டி நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். புரியுதா? நீ நேரா மகா வீட்டுக்கு போய் கல்யாணத்தை நிறுத்துற. கொஞ்ச நேரம் கழிச்சு போன் பண்ணுவேன். ஏதாவது கோக்குமாக்கத்தனை பண்ணணும்னு நினைச்ச, அவ்வளவுதான். நல்லா இருக்கணும்காண்டி நான் கொலை பண்ண கூட தயங்க மாட்டேன். டேய் விக்கி, அந்த பையன் சொன்ன மாதிரி பேசாம கல்யாணத்தை நிப்பாட்டிடலாம்டா. இதுக்கு தான் நாங்க அவ்வளவு சொன்னோம், கல்யாணத்துக்கு முன்னாடி கொஞ்சம் பொறுமையாரு ஆட்டம் போடாதேன்னு. எங்க நீ கேட்டதானே, எல்லாம் போச்சா? பாருங்க, வாங்க, ஏதாவது சொல்லி கல்யாணத்தை நிறுத்துவோங்க. போங்க, மகா வீட்டுக்கு போங்க. போய்தானே ஆகணும், வேற வழியே இல்லை. இப்போ நீங்க நினைக்கிற மாதிரி பேச போறீங்களா இல்ல நான் சொல்ற மாதிரி பேச போறீங்களா, எப்படி வசதி நீங்களே முடிவு பண்ணிக்கங்க. நடிச்சிட்டு சகுனி வேலை பாக்குறாரோ? துரை என்ன லவ் பண்ணிருந்தாருன்னா, விக்கி சொன்ன மாதிரி இந்த கல்யாணம் நடக்க கூடாதுன்னு அவர் அண்டர்பிளே பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. முதல்ல துரை நம்மள லவ் பண்றாரா இல்லையான்னு தெரிஞ்சுப்போம். காந்திமா வரட்டும், நேரடியா கேட்டா துரைய காப்பாத்த அவங்க பொய் சொன்னாலும் சொல்லுவாங்க. நாம வேற மாதிரி தான் கேக்குறோம். ஏதாவது பிரச்சனையா? இல்லம்மா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கலாம் தான் வர சொன்னேன். மன்னிப்பா? எதுக்கு? நீ ஒரு தப்பு பண்ணலையே. இல்லம்மா, துரை என்ன ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்காரு, அது இப்பதான் எனக்கு தெரிஞ்சது. நீங்களும் அத மனசுல வச்சுக்கிட்டு தான் என்கிட்ட கல்யாணத்தை பத்தி பேச வந்தீங்க. உங்க மனசுலயும் துரை மனசுலயும் இப்படி ஒரு நினைப்பு வர அளவுக்கு நான் நடந்துகிட்ட நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அதான் உங்களை நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்கலான்னு வர சொன்னேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. விடுமா, யாருக்கு யாருன்னு கடவுள் முடிச்சு போட்டு வச்சிருக்கானோ அதுதான் நடக்கும். நாம ஆசைப்பட்டா போதுமா? அதுக்கு ஒரு குடுப்பின வேண்டாம். துரை உன் மேல உசிரியே வச்சிருந்தது என்னவோ உண்மைதான். அதனால என்ன பிரயோஜனம்? அத உங்ககிட்ட சொல்றது கூட உனக்கு தைரியம் இல்ல. துரை உன்னை காட்டி இதுதான் நான் காதலிக்கிற பொண்ணுன்னு உன்னை காட்டினப்ப, நீ எங்க வீட்டு பொண்ணு மாதிரி 60 கல்யாணத்துல எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சியா? நாங்க என்னென்னவோ கனவு கண்டுட்டோம்.
அது எதுக்குமா பழைய கதை, முடிஞ்சதை விடு. எங்களுக்கு கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இதுக்கு போய் நீ எதுக்கு மன்னிப்பு கேட்கணுங்கிற? இதுல ஓன் தப்பு எதுவும் இல்லை. உனக்கு எனக்கு நல்லபடியா கல்யாணம் ஆகணும்னு அவர் ரொம்ப மெனக்கெடுற மாதிரி தெரியுது. ஆனா உள் மனசுல நமக்கு கல்யாணம் ஆகாம ஏதாவது தடங்கள் வந்து நின்னா நல்லா இருக்கும்னு அவர் ஃபீல் பண்ற மாதிரி எனக்கு தோணுது. இதுக்காக நீ ஏன் இவ்வளவு வருத்தப்படுற? விடுமா, நாங்களே இதை மறக்க முயற்சி பண்றோம். நீ அதெல்லாம் மறந்து உன் கல்யாண வேலையை பாரு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சாமியை கூப்பிட்டு அப்படியே கிளம்புறேன். விக்கி சொன்னது சரிதான். அவர் மனசுல எப்படியாவது இந்த கல்யாணம் நின்னு பழையபடி நான் அதிர்ஷ்டம் கெட்டவளா இருக்கணும், அதுக்கப்புறம் என்னை ஈஸியா அடைஞ்சிடலான்னு தப்பு கணக்கு போடுறாரு. இவனை போய் அப்பா வேணும்னு நினைச்சு பழகணுமே. ச்சே, மனசுக்குள்ள இவ்வளவு விஷத்தை வச்சுக்கிட்டு எப்படி அப்பாவை மாதிரி நடிக்கிறான்? சொல்லுங்கப்பா. மகா, எங்க இருக்க? கோவில்ல இருக்க. ஏன் குரல் ஒரு மாதிரி இருக்கு? ஏதாவது பிரச்சனையா? ஆமா அம்மா, ஒரு சின்ன பிரச்சனை. விக்கியோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. நீ கொஞ்சம் உடனே கிளம்பி வீட்டுக்கு வாங்க. என்னாச்சுப்பா? எல்லாத்தையும் போன்ல சொல்லிட்டு இருக்க முடியாது. வீட்டுக்கு வானா, வீட்டுக்கு வரணும், அவ்வளவுதான். வா. சரிப்பா. இவளை பார்த்தா என்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு போற மாதிரி தெரியலையே. ஏதோ தெரிஞ்சுக்க பேசிட்டு போன மாதிரி தான் இருக்கு. ஏதோ பிரச்சனை உருவாக்காம இருந்தா சரிதான். சம்பந்தி, நீங்க உட்காருங்க. சம்பந்தி, இருக்கட்டும், உங்க பொண்ணு வரட்டும். அவ வந்துருவா, அதுக்கு நீங்க உட்காருங்க, நாங்க நிக்கிறோம். பழகல சொல்ல சொன்னு நம்ம ஸ்டேட்டஸ்க்கு ஏத்த ஆளுங்க கூட பழங்குங்க. இப்ப பாரு, அவன் தன்னோட லோ கிளாஸ் புத்தி காமிச்சான்ல. சாரிப்பா, அவன் இப்படி எல்லார்கிட்டயும் என்னை பத்தி தப்பா சொல்லுவான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. மகா, ஓ மேலையும் தப்பு இருக்கு. என்னதான் ஃப்ரெண்டா இருந்தாலும் கடைக்கு ஓம் பேரை வைக்க அலோவ் பண்ணது ரொம்ப தப்புமா? தெரியவே தெரியாது.
நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரி. நீங்க மன்னிப்பு கேட்கறதெல்லாம் அவசியமே கிடையாது. நமக்கு தெரியும் மகாவை பத்தி. ஆனா மத்தவங்க தப்பா பேசுற மாதிரி நடந்துட்டான் பாருங்க அந்த மளிகை கடைக்காரன். அவனை கண்டிக்கணும். இதோட இதை நிறுத்த சொல்லணும். இதுக்கு மேல இப்படி பேசிட்டு இருந்தா நல்லா இருக்காது. நீங்க அவனை கண்டிச்சு வைங்க. இல்ல இல்ல இல்ல, இதெல்லாம் கண்டிச்சா சரி வர விஷயம் இல்ல சம்பந்தி. நாலு தட்டு தரணாதான் சரி வரும். அதனால இல்லப்பா, இந்த பிரச்சனைக்கு நானும் ஒரு காரணம். நானே துரைக்கிட்ட பேசி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டுறேன். அப்படியும் கேட்கலன்னு வச்சுக்கோங்க, ஜென்மத்துக்கும் நம்ம பக்கம் திரும்பி பார்க்க முடியாத அளவுக்கு பண்ணிடுறேன். சரி அங்கிள், சாரி. ஆண்டி, நான் இப்ப வந்துடுறேன். என்னடா சொல்லு? டீ குடிச்சிட்டு வரணும். டே குமாரு, நீ டீ குடிக்க போறன்னு சொன்ன உடனே எனக்கு பழசு தானே ஞாபகத்துக்கு வருது. அன்னைக்கு நீ டீ குடிக்க போறன்னு நைஸ் அந்த பக்கம் போனில்ல, அந்த கவுன்சிலர் ஆளுங்க வந்து பெண்ட் எடுத்தாங்களே, அந்த காட்சி கண் முன்னால ஓடுதுரா. அந்த மாதிரி சூதுவாதி எதுவும் இல்லையே, வெறும் டீ தானே. அன்னைக்கு ஏதோ புத்தி கெட்டு பண்ணிட்டேன், உண்டை விட்டுக்க ரெண்டுக்கம் பண்ண மாட்டேனே. சரி சரி, போ, காசு கையில இருக்கா? இருக்குண்ணே, போடா. மாமா, நீ சொன்னது நூற்றுக்கு நூறு உண்மை மாமா. அந்த விக்கி நம்ம எல்லாத்தையும் நல்லா ஏமாத்திருக்கா மாமா. என்னடா சொல்கிற, ஹோட்டலுக்கு சாமான் தானே இறக்க போனேன், அங்கே என்ன நடந்தது? ஆமாம்மா, அங்கே தான் அந்த பொண்ணை பார்த்தேன். எந்த பொண்ணுடா, ஒன்றுமே புரியலையே. இல்லாமா, விக்கி கூட ஒரு ஃபோட்டோ வச்சுட்டு ஒரு பொண்ணு மறக்கணும்னு சொல்லி சொன்னான்ல. ஓ, அந்த பொண்ணா? ஆமாம்மா, அந்த பொண்ணு தான். இப்போ அந்த பொண்ணு தான் நம்மளுக்கு குலசாமி. அது மட்டும் இல்லைன்னா அந்த விக்கியை பற்றின உண்மை நம்மளுக்கு தெரியாமலே போயிருக்குமாம்மா. ஆமாம்மா, அந்த ஆள் சரியான பொம்பளை பொறுக்கா இருக்கேன்மாம்மா. மாசத்துக்கு நாலஞ்சு பொண்ணுகளோட கூத்தடிக்கிறானா சொல்ற மாப்பிள்ள? ஆமாமாமா, அவன் சரியான புறம்போக்கு நாய் மாமா. அவன் விடக்கூடாதுன்னு நேரம் அவன் வீட்டுக்கே போய் சத்தம் போட்டு வந்தேன் மாமா. இன்னைக்குள்ள கல்யாணத்தை நிறுத்திடு, இல்லைன்னா மகா கிட்டே போய் எல்லா உண்மையை சொல்லி கல்யாணத்தை நானே நிறுத்தி போடுங்க சொல்லிட்டு வந்தேன் மாமா. அவனுக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டயம். இந்த கேடு கட்டவனுக்கு இதுக்கு மேல டைமே கிடையாது. நானே போய் மகாட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டு வந்துடுவேன். இந்த மாதிரி ஒரு வீணா போனவங்கிட்ட மகா வாழ்க்கை வீணா போறதா? அதெல்லாம் என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாது மாமா. மாமா, அவன் தான் மாமா பேசுறேன். பேசு பேசு பேசுடா பேசுடா. ஹலோ, என்ன துறை கோவமா? இங்க பாருங்க, நீங்க தேவையில்லாம பேசாதீங்க. கல்யாணத்தை நிறுத்துற வழியை பாருங்க. நீங்க சும்மா தேவையில்லாம எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க? நான் சொல்றதையும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நீங்க நினைக்கிற மாதிரி நான் தப்பானவெல்லாம் கிடையாது. நான் வளர்ந்த விதம் அப்படி, கொஞ்சம் ஜாலியா இருப்பேன். மற்றபடி மகாவுக்கு நான் உண்மையா தான் இருப்பேன். கண்டிப்பா மகாவை நான் ஏமாத்த மாட்டேன், கல்யாணம் பண்ணிக்குவேன். இதை பெருசு பண்ணாம அப்படியே விட்டுருங்க துறை. இங்க பாருங்க, நீங்க என்ன சொன்னாலும் என்னால ஏத்துக்க முடியாது. அவங்க என்னமாய் பொண்ணு தெரியுமா? எங்க அது உங்களை தெய்வமா நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கு இப்படி ஒரு கேடு கட்டணும்னா நினைச்சு கூட பார்க்க முடியாதுங்க. பல வளர்ந்து எதுக்கு பேசிக்கிட்டு இருக்கியா? உலக கல்யாணத்தை நிறுத்துங்க. ஐயோ ப்ளீஸ் துரை, கொஞ்சம் மகா வாழ்க்கையை பற்றி யோசிச்சு பாருங்க. இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அவள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்க. மகா பல கனவுகளோட இருக்கா, அதை கெடுக்க போறீங்களா துரை? ப்ளீஸ் கொஞ்சம் கண்டு காணாமல் ஒதுங்கிடுங்க. இதே ஒதுங்கி இருக்கிறதா? எனக்கு வர ஆத்திரத்துக்கு யோ கல்யாணத்தை நிறுத்த போற இல்லையா நீ? ஏன் நான் நிறுத்திட்டா சென்டிமெண்டா பேசி மகாவை நீ கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? ஏடா டேய், மளிகை கடை வச்சிருக்கிறவன் நீ, உனக்கு மகா கேக்குதா? ஆமா, நீ அவளை லவ் பண்ண வந்தானே, இந்த கேப்ல நீ ஹீரோ ஆயிடலாம் பாக்குறியா? இதோ பாரு, இந்த கதையை பொறுத்த வரைக்கும் ஹீரோவும் நான் தான், வில்லனும் நான் தான். இதோ பாரு, மகாவுக்கும் எனக்கும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆனது, ஃபிக்ஸ் ஆனது தான். அதெல்லாம் நிறுத்தவே முடியாது, ஓகேவா? பாய். டேய், என்னாச்சுடா மாப்பிள்ள? ஆமா, கல்யாணத்தை நிறுத்த முடியாதுன்னு ரொம்ப திட்டவட்டமா பேசுறேன் மாமா. இதை எப்படியும் விடக்கூடாது, உடனே மகாட்ட போய் நடந்த உண்மையெல்லாம் சொல்லணும் மாமா. அவசரப்படாதடா மாப்பிள்ள,
அவன் இவ்வளவு உறுதியா சொல்றானா, நாம மகாட்ட போனா கூட அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஐடியா வச்சிருப்பான்னு அர்த்தம். நாம அவனை சமாளிக்கணும்னா ஐடியாவோட தான் போகணும். நான் எந்த தப்பும் பண்ணலன்னு சூடு அடிச்சு கூட சத்தியம் பண்ணுவான்டா. மகாட்ட ஆதாரத்தோட போகணும் மாப்பிள்ள. ஆமா மாமா, அவன் எதுக்கு அஞ்சாவது நீச பாவியா இருக்கான்? நீ சொன்ன மாதிரி அவன் சூடா நினைச்சு நான் எதுவும் செய்யவே இல்லைன்னு சத்தியம் பண்ணாலும் பண்ணுவேன் அவன். நிரூபிக்க முடியும். வாங்கக்கா. துரையங்க, அண்ணன் வெளியே போயிட இன்னும் வரல. உகருக்கா? வேண்டாம் அக்கா. ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸ் குடிக்கிறியாக்கா? ஒன்றும் வேண்டாம். ஏங்கா கோபமா இருக்கீங்க? அண்ணன் பாவங்க, உமால உசிரே வச்சுருந்துச்சிக்கா. நீ எல்லா பொண்ணுங்க மாதிரி சிரிச்சு சிரிச்சு பேசி மோசம் பண்ணிட்டியாக்கா. என்னடா உளர்ற? உளரலக்கா, உண்மைதாங்க சொல்றேன். அண்ணன் உன்னை எவ்வளோ லவ் பண்ணிச்சு தெரியுமா? ஆனால் நீ அண்ணனும் லவ் பண்ணுறன்னு எல்லாரும் நாங்கள் நினச்சிருந்தோங்க. ஆனால் இப்படி ஏமாத்துன்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கலக்கா. கடைக்கு கூட உன் பேர் வச்சிருந்துச்சு. அப்போ கூட உனக்கு தெரியலையாக்கா அண்ணன் உன்னை லவ் பண்ணுதுன்னு. அக்கா அண்ணன் படிக்காதவர், மல்லிகடை வச்சிருக்காரு. டஸ் புஷுன்னு இங்கிலீஷ் அவருக்கு பேச வராந்தாங்க அவர் கைட்டு விட்டக்கா. நீ எல்லாம் பொண்ணுங்க மாரி தாங்க இருக்க. உங்கள்கிட்ட பேசி எனக்கு என்னக்கா புரியச்சினோம்? எப்படியா போ, என் மனசு கேட்கலை, அதனால் சொல்லிட்டேன். அண்ணன் மனசு தாங்காதுக்கா, உனக்கெல்லாம் அது புரியாது. நான் இப்படி பேசுறது தெரிஞ்சா அண்ணன் என்ன தான் திட்டோம். எனக்கு நம்பிக்கை இருக்குதுக்கா, எங்கள் அண்ணன் உன் மேலே வச்சிருந்தது உண்மையான காதல். அது தோக்காதுக்கா. கடைசியா நீ எங்க அண்ணன் தாங்க கட்டிக்கவ. இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன செருப்பு பிஞ்சிரும். போடா, போய் உங்க நொண்ணனை வர சொல்லு. போடாங்கற. யாருக்கும் தெரியாது. இப்போ என்ன பண்ணுறது? அவனை பற்றி உண்மை தெரிஞ்ச ஒரே ஆள் அந்த பொண்ணு தான். அதுவும் இப்போ எங்கே போச்சுன்னு தெரியலையே. இப்போ என்ன அவன் பண்ணுறது? அதான்டா எனக்கு ஒன்றும் புரியல. குமார் கூப்பிட்றேன், பேசு. அண்ணே, நான் குமார் பேசுகிறேன். சொல்கிறா குமார். அண்ணே, மகாக்கா உங்களை பார்க்கணும் கடையில் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணியிருக்காங்கண்ணே. என்னன்னு சொல்ல மாட்டேங்கிறாங்கண்ணே. அப்படியா? ஆமாண்ணே. சரி சரி, நீ வை, நான் உடனே வரேன். ஆமாம், மகா என்னை பார்க்க கடையில் வந்து உட்காந்துருக்கான். அது ஏன் கடையில் உட்காந்துருக்கு ஒன்றை பார்க்க? தெரியலையே. ஆமாம், அதுவும் நல்லது தான். பேசாமல் மகா கிட்ட விக்கி பற்றின உண்மையெல்லாம் நம்ம எடுத்து சொல்லுவோம். நம்ம சொன்னோம்னா அவங்க நம்புவாங்க. ஆமாம், இனிமேல் தள்ளிப்படுவானா? ஆகும் மாமா, அவங்க மனசு பூரா இவனை பற்றின ஆசையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா அப்புறம் பெரிய ஏமாத்தமாயிரான். ஆமாம் ஆமாம், விக்கி கெட்டவங்கிற உண்மையை உடனே சொல்லிடுவான். அதான் நல்லது. மாப்பிள்ள, நீ சொல்கிறது தான் கரெக்டு. வா, சரி, மகாட்ட போய் சொல்லிடுவான். வண்டியை திருப்பு. சரியான கெட்டவங்க பொம்பளை புரிக்கியா இருக்காங்க. கண்ணால பார்த்தேன், அவன் ஒரு பொண்ணோட சுத்திக்கிட்டு இருக்குது. ஏங்க, அவன் சரியில்லைங்க. உங்க தகுதிக்கு அவன் சரிப்பட்டே வரமாட்டாங்க. இவ்வளவு கேவலமான எண்ணத்தோட இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. பாப்பா,
பாக்குறதுக்கு அப்பாவி மாதிரி இருந்துகிட்டு பண்றதெல்லாம் கிரிமினல் வேலை. விக்கி சொன்னது சரியா போச்சு. நம்ம கல்யாணம் பண்றது துரைக்கு பிடிக்கல, பொறாம படுறான்னு சொன்னாரு. நான் கூட நம்பல. ஆனா நீங்க கல்யாணத்தை நிறுத்துற அளவுக்கு வேலை செய்றீங்கல்ல. என்னது? நான் உங்க கல்யாணத்தை நிறுத்த முயற்சி பண்றேனா? எங்க அந்த விக்கி உங்களை குழப்பி விட்டுருக்காங்க. நான் தான் சொல்றேன்ல, அவன் சரியான பொம்பளை பொறுக்கீங்க. இவ்வளவுதான் உனக்கு மரியாதை? நான் கட்டிக்க போறவரை ஏன் முன்னாடியே அவன் இவன் பேசுறியா? அவரு பொம்பளை பொறுக்கியா? நீதான் பொறுக்கி. நல்லவ மாதிரி என் கூட பழகிட்டு இப்படி என் வாழ்க்கையை கெடுக்க பாக்குறியே. அதனால உன்ன கல்யாணம் பண்ணிக்க சொல்றியா?